வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஊரக உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் நிறைவு. 200,000+ அதிகமானோர் மனு தாக்கல். வரும் ஜனவரி 6 சட்டப்பேரவையில் கூட்டத்தொடர், ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் எம்எல்ஏ குல்தீப் சிங் குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரம் குறித்து தில்லி நீதிமன்றம் நாளை அறிவிப்பு. குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டம் வருத்தம் அளிக்கிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். தமிழகத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பெற்றது. அதிமுக, திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள், சுயேச்சைகள் ஏராளமானோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. முதல் கட்டமாக 156 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 260 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள், 2546 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள், 4700 கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்கள், 37830 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள் ஆகியவற்றுக்கு வரும் 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2ஆம் கட்டமாக 158 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 255 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள், 2544 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள், 4924 கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்கள், 38916 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த பதவிகளுக்கான போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. கடைசி நாளான இன்று ஏராளமானோர் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். 200,000+ அதிகமானோர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்பு மனுக்கள் மீது நாளை பரிசீலனை நடைபெறும். வேட்பு மனுவை திரும்ப பெற வருகிற 19ஆம் தேதி கடைசி நாளாகும். உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என திமுக மனுவில் கூறியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி முழுமையாக கடைபிடிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வார்டு வரையறை, இடஒதுக்கீடு போன்றவற்றை முழுமையாக முடிக்காமல் தேர்தல் நடத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. எனவே மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வருகிற ஜனவரி 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வருகிற 2020ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் கூட்டம் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் தொடங்க உள்ளது. பின்னர் பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது பற்றி முடிவு செய்யும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பாரதிய ஜனதாவில் இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் குற்றவாளி என தில்லி நீதிமன்றம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பங்கர்மா தொகுதி எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார், அவரது கூட்டாளி சசி சிங் ஆகியோர் உன்னாவ் நகரை சேர்ந்த சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இந்த வழக்கு விசாரணை லக்னோ நீதிமன்றத்தில் இருந்த தில்லி தீஸ் அசாரி நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இறுதிவாதம் முடிந்த நிலையில் டிசம்பர் 16ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று நீதிபதி தர்மேஷ் சர்மா ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியாகியிருப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. குற்றவாளி செங்காருக்கு விதிக்கப்படும் தண்டனை குறித்த விவரம் நாளை அறிவிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மற்றொரு கூட்டாளியான சசி சிங்கை வழக்கிலிருந்து நீதிமன்றம் விடுவித்துள்ளது.
குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களில் தாமும் அமைச்சர்களும் கலந்து கொள்ளப் போவதாக மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார். இதன்படி கொல்கத்தாவில் நடைபெற்ற கண்டன பேரணியில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா, திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம் திரும்ப பெறப்படும் வரை போராட்டம் தொடரும் என கூறினார். பாரதிய ஜனதாவினர் மட்டுமே நாட்டில் இருக்க வேண்டும் என விரும்புவதாகவும், அவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிரான போராட்டங்கள் துரதிருஷ்டவசமானவை என்றும் அவை வருத்தம் அளிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் இதுகுறித்து பிரதமர் மோடி ட்விட்டரில் பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில், விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் ஜனநாயகத்திற்கு தேவையானதுதான் என்றாலும் பொது சொத்திற்கோ இயல்பு வாழ்க்கைக்கோ அவை தடையாக இருக்கக்கூடாது என குறிப்பிட்டார். இந்த மசோதா குறித்து இந்தியர்கள் யாரும் கவலை கொள்ள தேவையில்லை என தெரிவித்த மோடி, இப்போதைய தேவையெல்லாம் நாட்டின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து பாடுபடுவதுதான் என அறிவுறுத்தினார். நமது ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படும் குழுக்களை அனுமதிக்க கூடாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமின்றி தில்லி, மேற்குவங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உத்தரவு ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில், பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் செயல்களை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என கூறப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தை கண்டித்து திருவனந்தபுரத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. திருவனந்தபுரம் தியாகிகள் நினைவிடம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன், எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதாலா உட்பட கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர் பினராயி விஜயன், திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நாட்டில் மதத்தின் பெயரால் பிளவை ஏற்படுத்த பாரதிய ஜனதா முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் நிலையற்ற தன்மையை உருவாக்க முயற்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆந்திராவில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசுக்கு எதிராக முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம் கட்சியினர் பின்னோக்கி நடக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலத்தில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆளும் கட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியினர் சமீபத்தில் பேருந்து கட்டண உயர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். ஆந்திர பிரதேச வளர்ச்சி பின்னோக்கி செல்கிறது என்பதை வலியுறுத்தும் வகையில் அமராவதியில் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தெலுங்கு தேசம் கட்சியினர் பின்புறமாக நடந்து போராட்டம் நடத்தினர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று நடைபெற்ற நான்காம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் 15 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள 81 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 5 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த நவம்பர் 30 தேதி தொடங்கியது. இன்று நடைபெற்ற நான்காம் கட்ட வாக்குப்பதிவு மொத்தம் 15 தொகுதிகளில் நடைபெற்றது. இதில் பகோதர், ஜாமுவா, தும்ரி உள்ளிட்ட 5 தொகுதிகளில் பிற்பகல் 3 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மீதமுள்ள 10 தொகுதிகளில் மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இதில் மாலை 5 மணி வரை 62.46% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நான்காம் கட்ட தேர்தலில் 23 பெண்கள் உட்பட மொத்தம் 221 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 5வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வருகிற 20 தேதி நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வருகிற 23 தேதி நடைபெறுகிறது. மெரினாவில் 900 கடைகளுக்கு அனுமதி, சென்னை மாநகராட்சி அறிக்கை தாக்கல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மெரினா கடற்கரையில் 900 வண்டி கடைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் நடைபாதை வியாபாரிகள் சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்துவது தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் வினீத் கோத்தாரி சுரேஷ்குமார் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சென்னை மெரினாவில் 27.4 கோடி ரூபாய் செலவில் 900 வண்டி கடைகள் அமைத்து கொடுக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 457 கார்கள், 2271 இருசக்கர வாகனங்கள், 80 பேருந்துகளை நிறுத்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் 300 மீன் விற்பனை கடைகள், 6 இடங்களில் அதிநவீன கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிரான போராட்டங்களை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் வாகன விற்பனை குறைந்த காரணத்தால் வருவாய் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கிரண்பேடி தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் உடனடியாக ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தினார். மத்திய அரசு குடியுரிமை சட்ட மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மாநிலங்களில் உள்ள அமைதியை குலைத்திருக்கிறார்கள். தங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காக மத்திய அரசானது அந்த சட்டத்தை 2 அவைகளிலும் நிறைவேற்றி இன்று நாட்டினுடைய அமைதியை குலைத்திருக்கிறார்கள். நாட்டில் அமைதியை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை உடனடியாக மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தமிழகத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டுப்பாளையத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து பலியான 17 பேரின் குடும்பத்திற்கு நீதி கேட்டு தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அதிமுக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என தெரிவித்தார். இது திட்டமிட்டு எழுப்பப்பட்ட சுவர், தீண்டாமை சுவர் என்று ஜனநாயக சக்திகள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் காவல்துறை சாதாரணமான ஐபிசி வழக்கின் கீழ் அவரை கைது செய்திருக்கிறது. ஆகவே அந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. கன்னியாகுமரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி பேருந்து ஒன்று சாலை ஓரத்தில் நடந்து சென்ற கல்லூரி மாணவிகள் கூட்டத்திற்குள் புகுந்ததில் 11 மாணவிகள் படுகாயமுற்றனர். குழித்துறை பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் கடந்த 11 தேதி கல்லூரி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த மினி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மாணவிகள் மீது மோதியது. இதில் பேராசிரியை ஒருவர் உட்பட 11 மாணவிகள் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுஜித்ரா மற்றும் உதவி பேராசிரியர் பிரேமா ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குளச்சல் அருகே ஆட்டோவும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் சகாய ரமேஷ் நாயகம் உயிரிழந்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த குளச்சல் போலீசார் ஆட்டோ ஓட்டுநரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூரில் பாரதியார் திருவள்ளுவர் போன்று வேடமிட்டவர்களுடன் வந்து சுயேச்சை வேட்பாளர் ஒருவர் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார். தஞ்சாவூரில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. முன்னதாக 1000 அதிகமானோர் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர். நாஞ்சிக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காக போட்டியிடும் தென்னரசு என்பவர் திருவள்ளுவர், பாரதியார், அப்துல் கலாம், நம்மாழ்வார் ஆகியோர் போன்று வேடம் அணிந்தவர்களுடன் வந்து மனு தாக்கல் செய்தார். உலகத்தை அளந்த தமிழனும் விஞ்ஞானத்தை பறைச்சாற்றிய அப்துல் கலாமும் இயற்கை விவசாயத்தை விளைநிலம் படுத்திய நம்மாழ்வாரும் அச்சத்தை போக்கிய தமிழனின் பாரதியையும் ஒன்றிணைந்து தமிழகத்தை மிச்சம் இல்லாமல் உச்சம் காட்ட வர்க்க நாம் நமக்காக இயக்கம் பாடுபடும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே சாலையோரம் சிறுத்தை ஒன்று சுற்றி வருவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, காட்டெருமை என ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. இந்த நிலையில் தாளவாடி வனப்பகுதி சாலையில் சிறுத்தை நடமாட்டம் இருந்து வருகிறது. எனவே வனப்பகுதி சாலையில் செல்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செல்லுமாறும் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கேரள மாநிலம் அச்சன்கோயில் ஆராட்டு விழாவுக்காக கொண்டு செல்லப்பட்ட ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திரு ஆபரண பெட்டியை பக்தர்கள் பக்தியுடன் வழிபட்டனர். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள அச்சன்கோயில் தர்மசாஸ்தா கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத ஆராட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்கள் கேரள மாநிலம் புனலூரில் உள்ள அரசு கருவூலத்திலிருந்து செங்கோட்டை வழியாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அச்சன் கோயிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஐயப்பனின் திரு ஆபரண பெட்டிக்கு செங்கோட்டை, இலஞ்சி, தென்காசி, பண்பொழி போன்ற இடங்களில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் முன்பு ஆபரண பெட்டிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து திரு ஆபரண பெட்டியை தரிசித்து வழிபட்டனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் பிரம்மாண்ட முருகன் சிலைக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் ஜோதிநகர் பகுதியில் பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய பஞ்சாயதனேஸ்வர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் புதிதாக 42 அடி உயர பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலைக்கு அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து இன்று வெகு விமரிசையாக கும்பாபிஷேகம் நடத்தினர். முன்னதாக யாகசாலையில் பூஜை செய்த புனித நீர் பிரம்மாண்ட முருகன் சிலை மீது ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சட்டத்தை பாதுகாக்கும் வகையில் அமைச்சர் சி வி சண்முகம் செயல்படவில்லை என திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக விழுப்புரத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சி வி சண்முகம் தன்னுடன் நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாரா என கேள்வி எழுப்பினார். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேல் அருங்குணம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுப்பிரமணி என்பவர் தனது சகோதரிகள் தேவி, சின்ன குழந்தை ஆகியோருடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது 3 பேரும் தாங்கள் கொண்டு வந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். உடனடியாக போலீசார் அவர்களை தடுத்தனர். தங்களது நிலத்தை சரவணன் என்பவர் போலி ஆவணம் மூலம் அபகரித்து விட்டதாகவும், எனவே நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற காய்கறி கண்காட்சியை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மணல்மேடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இயற்கை காய்கறி கண்காட்சி நடைபெற்றது. இதில் காய்கறிகளை கொண்டு சிற்பங்கள், பொம்மைகள் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் உருவாக்கியிருந்தனர். பாகற்காய் முதலை, உருளைக்கிழங்கு பூனை, கத்தரிக்காய் மனிதன் உள்ளிட்ட உருவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் யானை லட்சுமி மேட்டுப்பாளையத்தில் உள்ள புத்துணர்வு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் யானைகள் புத்துணர்வு முகாம் தொடங்கியது. இந்த முகாமிற்கு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் யானை லட்சுமி அழைத்து செல்லப்படுகிறது. இதையொட்டி லட்சுமிக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டது. பின்னர் கோயிலில் சிறப்பு பூஜைகளை செய்த பின் லட்சுமி அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் சாகுபடி செய்யப்படும் செங்காந்தல் மலரில் அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதால் வரும் காலத்தில் தேனி, தட்டான் பூச்சி, வண்ணத்துப்பூச்சி உள்ளிட்ட உயிரினங்களை பார்ப்பது மிகவும் அரிதாகிவிடும் என்று எச்சரிக்கை மணி அடிக்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். புற்றுநோய்க்கான மருந்து தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் செங்காந்தல் மலர் எனும் கண்வழி விதை சந்தையில் கிலோ 2500 முதல் 4000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் திருப்பூர், கரூர், பெரம்பலூர், சேலம், திண்டுக்கல் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுகிறது. கொடி அழுகுதல், பூ கருகுதல், வாடல் நோய் உள்ளிட்ட பாதிப்பிற்கு வீரியமிக்க பூச்சி மருந்துகளை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்ப செங்காந்தல் மலர் வந்து பயிரிட்டிருக்கிறோம். இப்ப வந்து பூ தருணத்தில் வந்திருக்குது. இப்ப வந்து ஒட்டுக்கட்டுதல், அதாவது மகரந்த சேர்க்கை நடைபெறுறதுக்கு வந்து பட்டாம்பூச்சி மற்றும் தேனீக்கள் வந்து குறைவாக இருப்பதனால் வேலையாட்கள் மூலமாக
இதை வந்து ஒட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது வந்து மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்திடுறோம். ஏன் மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தலைன்னா விளைச்சல் வந்து குறைவாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஆட்களின் மூலமாக இது மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்துகிறோம். இதனால் அயல் மகரந்த சேர்க்கை நடக்க உதவும் தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் குளவிகள் உள்ளிட்டவை அழிந்து வருகின்றன. இனப்பெருக்கம் செய்வதற்காகவே தாவரங்கள் மகரந்தத்தை உற்பத்தி செய்கின்றன. ஆனால் தற்பொழுது விவசாயிகள் வேலையாட்களை வைத்து மனித கைகளால் செயற்கை மகரந்த சேர்க்கை செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். செங்காந்தல் மலர்களில் கொட்டப்படுகிற வேதி கழிவு நிறைய மருந்துகளை அடித்து அடித்து கம்பளி பூச்சியை பச்சை புழுவை நான் கொள்ளுகிறேன் என்று நிறைய அடித்து அடித்தனுடைய விளைவு செங்காந்தல் பூக்களில் இயற்கையாக மகரந்தம் சேர்க்கை செய்கிற பட்டாம்பூச்சிகள், தேன் பூச்சிகள், இன்ன பிற பூச்சிகள் பக்கம் வருவதில்லை. அதுவும் செங்காந்தல் பயிரிட்டிருக்கிற தோட்டத்தில் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பூச்சிகளே வராத அளவுக்கு அங்கு நச்சு தன்மையான வேதியியல் பொருள்கள் நிறைந்திருக்கிறது. 4 ஆண்டுகளாக மகரந்தம் உள்ள பூவிதழ்களில் இருந்து மகரந்தம் இல்லாத இதழ்களுக்கு கைகளால் செயற்கை மகரந்த சேர்க்கை செய்வது அதிகரித்துள்ளது. இப்போ கைகளால் மகரந்த சேர்க்கைங்கிறது வந்து ஒரு விசித்திரம்தான். இது என்னென்னா மனிதன் வந்து இயற்கையை வந்து திருப்பி போட்டுட்டாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற இந்த மாதிரி சிற்றுயிர்கள் அதாவது பட்டாம்பூச்சி, வண்டு, தேனீக்கள் வந்து அந்த இடத்துல இல்லைங்கிறது தான் இதுக்கு பொருள். இந்த பூச்சி மருந்துகள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுனால இது மனித குலம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது மறைமுகமான ஒரு உதாரணம். மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு விளைவிக்கும் ரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டுமென சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். பூச்சிக்கொல்லி மருந்தை குறைத்து மாற்று திட்டங்களை செயல்படுத்தினால் மட்டுமே வருங்காலத்தில் தேனி, வண்ணத்து பூச்சி உள்ளிட்டவற்றை காண முடியும். பல்லுயிர் சூழல் நலிந்து வரும் இந்த தருணத்தில் விவசாயிகளும் அரசும் இணைந்து விரைந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. வேந்தர் சிறப்பு செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து செய்தியாளர் சிவகிருஷ்ணனுடன் கே என் வடிவேல். வங்கதேச பேட்மிண்டன் போட்டி சாம்பியன் பட்டம் வென்றார் லக்ஷயா சென். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. வங்கதேச பன்னாட்டு சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற இந்த தொடரின் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் லக்ஷயா சென் 22-20, 21-18 என்ற நேசெட் கணக்கில் மலேசியாவை சேர்ந்த லியோங் ஜென் ஹாவை வென்றார். லக்ஷயா சென் இதுவரை விளையாடிய 7 தொடர்களில் அவர் வென்ற 5வது பட்டம் இதுவாகும். இந்த சீசனை வெற்றியுடன் நிறைவு செய்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், புத்தாண்டிலும் இதேபோன்று தொடர்ந்து சிறப்பாக விளையாட முடியும் என லக்ஷயா சென் நம்பிக்கை தெரிவித்தார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையை காணப்படும் எனவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். வரும் ஜனவரி 6 சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாலியல் வன்கொடுமை வழக்கில் எம்எல்ஏ குல்தீப் சிங் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ள தில்லி நீதிமன்றம் தண்டனை விவரம் குறித்து நாளை அறிவிக்க உள்ளது. குடியுரிமை சட்டத்திருத்தத்துக்கு எதிரான போராட்டம் வருத்தம் அளிக்கிறது என்றும், நாட்டின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸில் சந்திப்போம். வணக்கம்.